வணக்கம் பிள்ளைகளே, இன்று நாம் இசைக்கருவிகள் பற்றி அறிந்து கொள்வோம். பண்டைய தமிழர்கள் இசைக்கருவிகளை எவ்வாறு வகைப்படுத்தி பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். பண்டைய தமிழர்கள் இசைக்கருவிகளை தோற்கருவிகள், நரம்பு கருவிகள், துளைக்கருவிகள், கஞ்சக்கருவிகள் என வகைப்படுத்தி பயன்படுத்தியிருக்கின்றார்கள். முதலாவது தோற்கருவிகள். தோலை இறுக்கி கட்டி அத்தோலை தட்டுவதன் மூலம் ஒலி எழுப்பக்கூடிய வாத்தியங்கள் தோற்கருவிகள் ஆகும். அவையாவன தவில், கஞ்சிரா, மிருதங்கம், தபேலா. தவில், கஞ்சிரா, மிருதங்கம், தபேலா. இரண்டாவதாக நரம்பு கருவிகளை பார்ப்போம். தந்திகள் மூலம் நாதம் உண்டாகும் வாத்தியங்கள் நரம்பு கருவிகள் ஆகும். அவையாவன தம்புரா, வீணை, சித்தார், வயலின், கோட்டு வாத்தியம். தம்புரா, வீணை, சித்தார், வயலின், கோட்டு வாத்தியம். இது வீணை போன்று காணப்படும் ஒரு வாத்திய கருவியாகும். மூன்றாவதாக துளைக்கருவிகள் பற்றி அறிந்து கொள்வோம். இசைக்கருவிகளிலுள்ள துளைகளின் ஊடாக காற்று புகுந்து வெளிவருவது மூலம் இசை உண்டாகும் வாத்தியங்கள் துளைக்கருவிகளாகும். அவையாவன நாதஸ்வரம், மகுடி, புல்லாங்குழல். நாதஸ்வரம், மகுடி, புல்லாங்குழல். நான்காவதாக கஞ்சக்கருவிகளை பார்ப்போம். உலோகத்தினால் செய்யப்பட்ட இசைக்கருவிகள் கஞ்சக்கருவிகள் எனப்படும். அவையாவன மோர்சிங், கைத்தாளம், மோர்சிங், கைத்தாளம். அரங்கிசையில் வாசிக்கப்படும் முக்கிய கருவிகளை பார்ப்போம். வீணை, கோட்டு வாத்தியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், வயலின், அரங்கில் வாசிக்கப்படும் துணை கருவிகளை பார்ப்போம். வயலின்,
மிருதங்கம், சஞ்சிரா, தவில், கிராமிய இசைக்கருவிகள். எக்காளம், கஞ்சிரா, உடுக்கை, தவண்டை, தம்பட்டம், இன்று நாம் இசை கருவிகள் பற்றி அறிந்து கொண்டோம். மேலும் கற்றல் தொடர்பான புதிய விடயங்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.